அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இனிய நல்ல நாளாக இருந்திட உங்களோடு இணைந்து ஜெபிக்கின்றோம். அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, பொது காலத்தினுடைய 25வது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமையாகிய இந்த நாளிலே எஸ்ராவுடைய ஆகமத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய வார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். யூதாவில் உள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக. எஸ்ரா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1-6 முடிய. எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னர் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார். எனவே சைரஸ் ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார். பாரசீக மன்னர் சைரஸ் கூறுவது, விண்ணக கடவுளான ஆண்டவர் மன்னகத்தில் உள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கென ஒரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார். அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் அவரை சார்ந்துள்ளனரோ கடவுள் அவர்களோடு இருப்பாராக. அவர்கள் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக. எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள். எஞ்சியுள்ளவன் ஒவ்வொருவனும் எங்கு தங்கியிருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலுக்கு தன்னார்வ காணிக்கை அனுப்புவதோடு அவனுக்கும் வெள்ளி, பொன், மற்ற பொருட்கள், கால்நடைகள் ஆகியவற்றை கொடுத்து உதவுவார்களாக. அப்போது யூதா, பென்யமினுடைய குலத்தலைவர்களும், குருக்களும், லேவியரும் எருசலேமில் ஆண்டவரின் கோவிலை கட்டச் செல்லுமாறு ஆண்டவரால் தூண்டப்பெற்ற அனைவரும் புறப்பட்டார்கள். அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் தன்னார்வ காணிக்கை அனைத்தும் கொடுத்ததும் அல்லாமல் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும், பொன்னையும், மற்ற பொருட்களையும், கால்நடைகளையும், விலை உயர்ந்த பொருட்களையும் கொடுத்து உதவினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாவீதரசரது திருப்பாடல் 126 இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் இந்த திருப்பாடலை பாட அவர்களோடு சேர்ந்து ஆண்டவர் செய்த மாபெரும் செயல்களை எண்ணி அவரை துதிப்போம். திருப்பாடல் 126. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். 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 சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாராவாரம் எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரு மகிழ்ச்சி இருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதிப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார்.
அல்லேலூயா அல்லேலூயா. மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 8 வாக்குகள் 16-18 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது, எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை, மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கின்றீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டு என்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இனிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி அன்போடு உங்களை வாழ்த்தி, இறைவனது வார்த்தையை கேட்ட நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மையை தெரிந்து கொள்வது நல்லது என்று வரவேற்கின்றேன். விளக்கை ஏற்றி பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை, வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர் என்று கூறப்படுகின்ற இந்த வாக்கை நம்மை சிந்தித்து பார்க்க அழைப்பு தருகின்றது. நாம் அத்தனை பேருமே உலகிலே சுடர்விட்டு ஒளி வீசுகின்ற தீபங்களாக இருக்கவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலே 2 மிக அழகாக 9 இறைவாக்கிலே கூறுகின்ற அந்த நல்ல செய்தி பவுலடிகளார் தெளிவாகவே அதிலே எழுதி வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. உலகிலே நாம் அத்தனை பேருமே ஒளி வீசுகின்ற சுடர் தீபங்களாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விண்மீன்கள் என துலங்குவீர்கள், உலகிலே சுடர் வீசுகின்ற விண்மீன்கள் என துலங்குவீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம். நாம் அத்தனை பேருமே பல வகைகளிலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாகவே வாழ்ந்து வருகின்றோம் என்பதுதான் உண்மை. ஆண்டவர் நம்மை மிக அற்புதமாகவே வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய பாதைக்கு காலடிக்கு விளக்காக அவருடைய வாக்கு இருக்கின்றது. எனவே யாரெல்லாம் அந்த வாக்கை கேட்டு அதன்படி நடக்கின்றோமோ நாம் அத்தனை பேருமே சுடர் வீசுகின்ற ஒளி தீபங்களாக துலங்குவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய ஆற்றல்கள், நம்முடைய திறமைகள், நம்முடைய அறிவு எல்லாமே கடவுளால் நமக்கு தரப்பட்ட ஒரு பெரிய கொடைதான். இந்த மண்ணுலகிலே நாம் அறிந்த ஒரு உண்மையும் அதுவாகத்தான் இருக்கின்றது. எண்ணற்ற இருக்கின்ற படைக்கப்பட்ட பொருட்கள் அல்லது படைக்கப்பட்ட கிரகங்கள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கின்றோம். அவை எல்லாமே இருக்கின்றவைதான், மனித கண்களுக்கு அது மறைவாய் இருக்கின்றது. ஆனால் தரப்பட்ட ஞானத்தையும் அறிவையும் பயன்படுத்தி இவற்றையெல்லாம் சமூகத்திலே கண்டுபிடித்து கொடுக்கின்ற அத்தனை பேருமே ஆண்டவர் இயேசுவினுடைய அருளையும் ஞானத்தையும் ஆசிரையும் பெற்று அவரிலே நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தவர்கள்தான் இத்தகைய நல்ல மேலான தீபங்களாய் சுடர்விட்டு ஒளி வீசுகின்றார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகின்றது. நாமும் அத்தகைய ஒரு வாழ்வு சூழலை பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் நமக்கும் அழைப்பு தருகின்றார். எனவே நம்முடைய தாழ்வு மனப்பான்மையெல்லாம் வேறறுத்துவிட்டு ஆண்டவர் விரும்புகின்றவாறு அவர் என்னை உயர்த்துவார், எனவே நான் அவருடைய கரங்களிலே இருக்கின்றேன், அவர் என்னை மிக அற்புதமாக பயன்படுத்துவார் என்கின்ற அந்த ஆழ்ந்த உறுதியான விசுவாசத்தோடு
நாம் அவருடைய திருவுளம் அறிந்து செயல்பட விழைவோமேயானால் நிச்சயமாக நாமும் ஒளி வீசுவோம் என்பதுதான் உண்மையும் கூட. இத்தகைய நல்ல மேலான சிந்தனையை இந்த நாளிலே வாழ்வாக்கி ஆண்டவரிலே உறுதியான பற்றுறுதி கொண்ட மக்களாக பயணிக்க அருள் தேடி ஜெபிப்போம். இனிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும். எம்மோடு இணைந்திருந்து நேயர்களே கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிப்போம். வாருங்கள்.